अस्मद् गुरु परम्पराये नमः। நான்காவதான சமர்ப்பண பக்தி இருபது ஸ்லோகங்களையும் சுவாமி தேசிகன் எப்படி திருவுள்ள இருப்பாரோ அதே பிரகாரம் ஆச்சாரியர் வியாக்கியானம் பண்ணி நாம் அனுபவிக்கும். அதற்கு மேலே ஐந்தாவது பத்ததியான பிரதி பிரஸ்தான பத்ததியில் இதிலே பாதுகை அயோத்திக்கு புறப்பட்டு பயணம் போச்சு. அந்த பயணத்தை பற்றியதாக ஒரு இருபது ஸ்லோகங்களை பிறக்க வெளியிடுகிறார் பாதுகே நம் சுவாமி. அதிலே முதல் ஸ்லோகமாக प्रशस्ते राम पादाभ्याम पादुके पर्युपास्महे आनृसंख्यम ययोराशि आश्रुतेश वनग्रहम्। ராமபாதாபியாம் பகவான் ஸ்ரீராமனுடைய திருவடியை காட்டிலும் பிரசஸ்தே ரொம்ப வஸ்தியான பாதுகே பாதுகைகளை பர்யுபாஸ்மஹே அடியோங்கள் தியானிக்கிறோம். யயோஹோ எந்த ஒரு பாதுகைக்கு ஆசுதேஷு தன்னை அடைந்தவர்கள் தன்னை அண்டினவர்கள் விஷயத்திலே ஆன்று சம்சயம் மிக கருணையுடன் கூடியதான அந்த தயையானது அனவக்கிரகம் தடங்கள் இல்லாததாக ஆசீத் இருந்ததோ பாதுக ராமனை ராமனுடைய திருவடிகளை விட்டு பிரிந்து ராமனாலே பரதனுக்கு பிரசாதிக்கப்பட்டு பரதன் அதை தன் சிரசு மேலே வைத்து திரும்ப அயோத்திக்கு எழுந்தருளியதாக இருபது ஸ்லோகங்களே இந்த பத்ததியில் அருள் செய்திருப்பார். அதிலே முதலாவதான இந்த ஸ்லோகத்தை பாதுக ஏன் ராமனோட போகாத திரும்பவும் அயோத்திக்கே திரும்ப எழுந்தருளியது என்றால் ராமனை காட்டிலும் பாதுகைக்கு ஜனங்களிடத்திலே தயை அதிகமாக இருப்பதனாலே அது அந்த மக்களை பிரிய ஓட்டாமல் அது முடியாததாக இருந்ததுனாலே அந்த மக்களுக்காக திரும்பி அயோத்திக்கு வந்தான். அப்படி அயோத்தியா ஜனங்களிடத்திலே மிக்க தயை உள்ளதான பாதுகையே உன்னை அடியேன் தியானிக்கிறேன் அப்படின்ற பாதுகேங்கிறது ரொம்ப சிரேஷ்டமானதுதான். சரி, அது எதை காட்டிலும் சிரேஷ்டம் அப்படின்னு கேட்டா ஸ்ரீராமபிரானுடைய திருவடிகளை காட்டிலும் சிரேஷ்டம். இதை எப்படி சொல்றேன், பரதன் செஞ்சினா கதர்னா சரணாகதி பண்ணினா திரும்பி வந்துட்டு நீ வனவாசம் மாட்டான், உனக்கு பதிலாக நான் வனவாசம் 14 வருஷம் திருவாக்கியம் நான் பண்றேன். அப்போ அதுக்கு ராமன் ஒத்துக்கல. ஒத்துக்காத போது என்ன பண்றது அப்படின்னு வசிஷ்டர்
இந்த பாதுகையில பள்ளி கோபுரத்தால் சொன்னார். அந்த வசிஷ்டனுடைய வாக்கு ராமன் பாதுகைய பரதனுக்கு தாய்தான். பரதனும் தன் சிறமையில் எடுத்தி திருவிழான். இப்போ ராமனுடைய திருவடி பரதனுடைய அந்த பிரார்த்தனைக்கு செவி சாய்க்கும். ஆனால் நம் பாதுகா தேவி அந்த பரதனுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு, அது மட்டும் இல்ல தசரத மகாராஜாவோ சொர்க்கத்துக்கு போயாச்சு. இப்ப ராஜா இல்லாததான அயோத்தி ராஜ்யம், ராமன் பித்ருவாக்கிய பரிபாலனம் வச்சுட்டு நான் ஏற மாட்டேன், ராஜ்யபாரம் எனக்கு மாட்டான், கைகை தான் உனக்கு வாங்கி கொடுத்தாள், நீ தான் ஆரம்பி அதை அரசாடுனா இஷ்வாகு வம்சத்திலேயே அந்த மாதிரி ஒரு இது இதுவரைக்கும் நடந்ததே இல்லை, அந்த அபவாதத்துக்கு அடியன் காரணமாக்காலும் ஆக மாட்டேன், அதனாலே ராஜ்யம் ஒன்னுது, நீ தான் வந்து ஏற்று. இப்படி அடம்பிடிக்கிற அந்த பரதனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ராமன். அப்போ ஒரு நல்ல தீர்வையை வசிஷ்டர் சொல்றார். ராமா ஒன்னால வரும் பாதி வருதுனா ராமனும் அதே மாதிரி சந்தோஷமா இந்த பாதுகையானது ராமன் வந்து கிளம்பான். ஏன்னா ராஜா இல்லாத ராஜ்யம் எதிரிகள்ல அதுல எத்தனையோ கொலை கொள்ள இப்படி பல விதமான அபவாதங்கள், அது நேராமல் இருக்கணும்னா அங்கே நல்ல அரசன் போலூச்சி. இப்போ அயோத்தியா ராஜ்யம், அந்த அயோத்தியா ராஜ்யத்தினுடைய அதிபதியான தசரத் நாலு பேரும் எதேதோ ஒரு சாக்க சொல்லிட்டு ஜனங்களை பத்தி யாருமே கவலை, பித்ருவாக்கிய பெருமாள் தான் எனக்கு பெருசு. லக்ஷ்மணனும் அகம் சர்வம் கரிஷியாமின்னு ராமனுக்கு கைங்கரியம் பண்றதுதான் எனக்கு பெருசு, ராஜ்யபாரம் வேண்டாம். பரதனும் இந்த இஷ்வாகு வம்சத்துல வந்ததான இதுவரைக்கும் எந்த ராஜாக்குமே இந்த மூத்தவன் தான் பட்டான் இளையவன் இல்லை, அதனால அதை நான் ஒரு காலையும் செய்ய மாட்டேன். அவனும் மக்களை பத்தி கவலைப்படல, தான் ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கிட்டா உலக மக்கள் அயோத்தியாவாசிகள்லாம் நம்மளை நிந்திப்பாங்களே அப்படின்னு ஒரு பயமோ, இல்ல கைகை நமக்கு இப்படி ஒரு அபவாதம் பண்ணாளேங்கிறதுனாலேயோ, அது காரணம் ஏதாவனா ராமன் மேல அவனுக்கு அதீதமான பீதி இருந்ததுங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை. தான் எவ்வளவோ பிரபத்தி பண்ணியும் மண்ணாடி கெஞ்சி ராமன் வரல, சரி ராமன் தான் வரலையே அயோத்தியை மக்களை காப்பாத்தி ஆகணுமே, சரி உலகம் எனக்கு ஏற்றி பேச்சு வேணா பேசும் ராஜபாரதியலான்னு குஞ்சா பரதனம். இப்படி சத்ருகுணாழ்வான சொல்லும்போது எனக்கு பரத கைங்கரியம் தான் முக்கியமே தவிர ராஜபாரம் முக்கியம் இல்லை. இப்படி தசரனுடைய குமார்கள் நால்வருமே ராஜ்யபாரத்தை நான் மாட்டேன் நான் மாட்டேன்னு சொல்லிட்டா பாதுகாப்பாரு ரொம்ப கருணை உள்ளது இல்லையா, ஐயோ பாவம் இவா இப்படி போட்டி போடுறாள், இதனால வருத்தப்படக்கூடியாரு அந்த அயோத்தியா ஜனங்கள் தானே, அதனால அவர்கள் மேலே அது
அந்த கருணை இடையராது பொழிய பரதன் எவ்வளவு கெஞ்சி கதறியும் ராமன் செய்யல. அதனாலே ராமன் தன்னுடைய திருவடிகள் இதையெல்லாம் விட ராமபாதிகளுக்கு இடையராத உண்மை அதிகமா இருக்கே அது நிச்சயம்னு தெரியுது. அனவக்கிரகம் ஆண்டு சம்சயம் என்றார் சுவாமி தேசிகன். இடையராத ஒரு கருணை குணம் அப்படின்னு அர்த்தம். கைகேயி வரங்காரணமாக ராமனுடைய கருணை தடைப்பட்டது. பாதுகைதான் சடக்கென பரதனுக்கு இறங்கி அவனுடன் திரும்புவதற்கு உட்பட்டதனாலே பாதுகையின் ஒரு கருணைதான் மிகவும் தகுந்தது பழத்தகு. அதனால்தான் சுவாமி தேசிகன் சொல்றார், ஏ ராமபாதுகே உன் கருணை இடையிலாது கிடைக்கும், உன்னை ராம பாதங்களுக்கு மேலானதாக நாங்கள் பக்தியுடன் உபாசனம் பண்ணோம். அது வாஸ்தவம் தானே. அந்த ராமனை காட்டிலும் ராமனுடைய பாதுகைக்கு கருணையும் அதுவும் இடைவிடாமல் இருக்கு. தடையே எதுவும் இல்லாமல் எப்பொழுதும் கிடைக்கிறதான அந்த பாதுகையினுடைய கருணை ஜனங்கள் இருக்குமா. அதனால அந்த பாதுக வசிஷ்டர் சொன்ன உடனேயே அது ராமன் திருவடியில் பரதனுடைய சிரசுக்கு. இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி தேசிகன் எல்லாம் அத்தி அற்புதமான சுவாபதேசத்தை சொல்கிறார். பாதுகை என்பது வேறல்ல, நம்மாழ்வார் என்பது வேறல்ல. ரெண்டாவது சமாக்கியாவத்தியிலே பார்க்கும் அந்த நம்மாழ்வாருடைய கருணை என்பதும் இடையராதது. பெருமாளை விட நம்மாழ்வாருக்கு அதிகம் கருணை. அது நமக்கு தான் காரணம். ஆச்சாரியனுடைய தயை இருக்கு, அது பெருமாளுடைய தையை காட்டிலும் வசதி. ஏன்னா அதுக்கு எதுவும் தங்கு தடையே இல்லாமல் ஆச்சாரியிடத்துல போய் நாம நம்ம கஷ்டத்தை சொல்லி விஞ்ஞாபிச்சிருந்தா அவர் நமக்காக பரிவுடன் இறங்கி உபாய அனுஷ்டான இல்ல விடங்க காலக்ஷேபாதிகளை சாதிச்சு நம்மளுடைய துக்கம் எல்லாம் நீங்கும்படியாக இன்றளவு உச்சாரி பண்ணுவதை நாம் பார்க்க. இந்த ஸ்லோகத்தினுடைய உட்கருத்து என்னன்னா, எம்பெருமானுடைய தயை காட்டிலும் ஆச்சாரியாளுடைய தயை ரொம்ப ஜாஸ்தி அதிகம் அப்படின்னு சொல்ல வந்தது இந்த ஸ்லோகம். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாணம் தருணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.